அன்பிலே சொல்கள் அனைவருக்கும் தினத்துங்கள் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம். நேரம் 8:14 இது நண்ட நேரம் 29 தேதி 7 மாதம் 2024 மற்றொரு திங்கள் மாலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ரஸ் வானொலி செய்தி நேரமாக அமைகின்றது. அந்த வகையில் என்று செய்தோடன் வரும் புஷ்பகலா பிரபா என்னவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். வணக்கம், வாருங்கள். வணக்கம் புஷ்பகலா பிரபாகரன் அவர்களே. வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். விமான நிலையத்தில் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 29,200 சீக்ரெட்டுகள் அடங்கிய 146 சீக்ரெட் பெட்டிகளை மறைத்து வைத்திருந்த 37 வயதுடைய சீன பெண் உட்பட 4 பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 13 ஆண்டுகள் சிறை. கிளிநொச்சி பகுதியில் 11 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சந்தேக நபருக்கு 13 ஆண்டுகள் கடூரிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எலி கருவுடன் இருவர் கைது. திருகோணமலை எலிகள் மற்றும் ஏனைய வன விலங்குகளை கொன்று இறைச்சிக்காக விற்பனை செய்த இருவர் 40 கிலோ எலி கருவுடன் இன்று கைது செய்யப்பட்டனர். கந்தளாய் நீர்த்தேக்க பகுதியில் உள்ள வன விலங்குகளை நீண்ட காலமாக சுட்டுக் கொண்டு இறைச்சிக்காக விற்பனை செய்ததாக கிடைத்த தகவலின் பேர் சிகிரியாவைச் சேர்ந்த வன விலங்கு அதிகாரிகள் குழு ஒன்று கந்தளாய் நீர்த்தேக்கத்திற்கு முன்பாக ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போதே குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுகிறது. ஜனாதிபதி வேட்பாளர். மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தரணி நுவன் பொபேக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற கூட்டமைப்பின் விசேட கலந்துரையாடலின் போதே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கான அனுமதி. இலங்கையில் வாகன இறக்குமதிக்கான அனுமதி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஹெரிஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். தண்டனையுடன் இடம் மாற்றம். போலீஸ் நிலைய குழுவூட்டியில் பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த ஆட்டுவச்சிகள் காணாமல் போன சம்பவத்தினை அடுத்து 4 போலீஸ் உத்தியோகர்களுக்கு தண்டனையுடன் இடம் மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அறிவிப்பை வெளியிட்ட தேர்தல் ஆணையம். 2024 ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்காளர்களின் பெயர் பட்டியலை காட்சிப்படுத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தியோகத்தர்கள் போராட்டம். வவுனியா பம்பை மடு பகுதி கடந்த 25 தேதி அஸ்வேஷ்ம திட்டத்திற்கான பேர் பதிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வருகை தந்த ஒருவர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மீது மிலேச்சுத்தனமான தாக்குதலை நடத்தியமைக்கு கண்டனம் தெரிவித்தது. வவுனியா பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். 41 ஆண்டு நினைவேந்தல். கருப்பு ஜூலை படுகொலையின் 41 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் ஜாலில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்க மண்டபத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வு 1973 ஜூலை படுகொலை செய்யப்பட்டவர்கள் மற்றும் வெளிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட 53 அரசியல் கைதிகள் உள்ளிட்ட அனைவரையும் நினைவுகூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. மிக்க நன்றி, வணக்கம். அவர் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் இன்றைய நாளுக்கான செய்தியுடன் இணைந்திருந்தார். மிக்க மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் மற்றும் அனுபேகம் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் இணைந்த வாழ்த்துக்களை கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்தி நேரம். மீண்டும் நாளை மற்றொரு செய்தியுடன் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.